இந்த நாள் நித்திய வார்த்தை மிகா 4 8 வசனம். முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, நீ இழந்து போன எதை எதெல்லாம் உன்கிட்டருந்து இழந்து போயிடுச்சோ அதெல்லாம் கத்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், முந்தினவைகள் இழந்ததை நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய். சமாதானம், ஆரோக்கியம், செல்வாக்கு, கௌரவம், பணமதிப்பு, இளமை, சரீரத்தின் பலன், ஊழியம், இவைகள் இழந்து போயிருக்கா? உன்கிட்ட பழைய பலன் இல்லையா, சமாதானம் இல்லையா? இன்னைக்கு கத்தர் உன்னோடு பேசுகிறார், நீ இழந்ததை நீ திரும்ப பெறுவாய். ஆமி அன்பு தேவப்பிள்ளை, தேவன் பாருங்களேன், எதை நீ இழந்தாயோ அதை திருப்பி தருவேன்னு சொல்லுகிறார். யோபு வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும், அவன் எல்லாத்தையும் இழந்தான். ஒரு மனிதனுக்கு பணம் இழந்தப்பு வந்து வருமானம் இழப்பு வந்து பா, அது உலகத்தில் நீ எது கூட இருந்தாலும் சரி, அந்த பணம் இழந்து போயிடுச்சு, கௌரவம் போயிடுச்சுன்னா தப்பு. பணம் சொத்து பத்து இழக்கிறான், தன் பிள்ளை இழக்கிறான், சரீரத்தின் பலனை இழக்கிறான். ஆனால் அவன் பலனாக இருந்தான், ஏன்னா தேவன் எனக்கு கொடுத்தார், அவர் எடுத்தார் என்று. அவன் அன்பு தேவ பிள்ளையா, இன்றைக்கி கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ இழந்தவைகளை இந்த நாள் பெற்றுக்கொள்ள போகிறேன். நீ எது எதுக்காய் காத்திருக்கிற, உன்ட்டு ஆரம்பத்தில் ஒரு காரியம் இருந்திருக்கும், சமாதானம் உன் வீட்டில், உன் கணவன் இடத்துல அதிக அனுபவித்திருக்கலாம், மனைவி அதிக அனுபவித்திருக்கலாம், பிள்ளைங்க பாசங்க வீட்டில் அழகாக இருந்திருக்கலாம், கூட்டு குடும்பமாக இருந்திருக்கலாம், இன்னைக்கு பிரிந்து போய் சிதறி போய் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இழந்தவைகளை நீ திரும்ப பெற்றுக்கொள்வே. ஆம் என்ன தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாள் அவர் செய்கிற அற்புதத்தை நீ இழந்தவைகளை திரும்பி பெறுகிற நாளாக இருக்கிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.